எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து 10 வசனம் வரை சத்தமாக வாசிப்போம். நிறுத்தி அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோளினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்களும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். This portion is found in Ezekiel chapter 37 verses 3 to 10. This message I started last month. கடந்த மாதத்திலேயே இந்த செய்தியின் ஒரு ஓரத்தை ஆரம்பித்தேன். ஆரம்பித்து ஒரு பகுதியை உங்களுக்கு சொல்லி முடித்தேன். இந்த செய்தியின் தலைப்பு பிறகு பேசிக்கொள்ளலாம். உங்கள் எல்லாருக்கும் என்ன இந்த எலும்பு உயிரடையுமா? இதுதான் உங்கள் எல்லாருக்கும் மனசில் உள்ள எண்ணம். எப்படி உலர்ந்த எலும்புகள், ஒன்றுக்கு உதவாத எலும்புகள், the dry bones, how these dry bones can get the lives. Many of you can see dry bones. Dry bones, காஞ்சி ஓனை எலும்பு செதறி கிடக்குது. எங்கே போனால் பார்க்கலாம், பல இடங்களில், கல்ற தோட்டங்கள் இருக்கிற இடங்களில், மற்ற இடங்களில் போய் பார்த்தா செத்து போய் பல வருஷங்களான எலும்புகள், காய்ந்த எலும்புகளாய், உலர்ந்த எலும்புகளாய் பல இடங்களிலே பார்க்குறோம். இந்த எலும்பை பார்த்து பயப்படுற ஆட்களும் உண்டு. எங்கேயாவது பழைய மண்டவோடு கிடந்துட்டால் போதும், அந்த மண்டவோடை பார்த்து நம்ம ஆட்கள்லாம் ஓடுவோம். ஏதோ நம்மகிட்ட மண்டவோடு இல்லாத மாதிரி நினச்சிக்கிட்டு, நம்மகிட்ட இருந்தால் ஒரு மண்டவோடு இருக்குது, அதை நம்ம யோசிக்கிறதில்ல. அது கிடக்கிற காஞ்ச மண்டவோடை பார்த்துட்டு ஓடுவோம். அந்த வெறும் மஞ்சள் ஓட்டை காட்டி ஊரையா மாத்திர ஜனங்களும் உண்டு, பார் வார் வார் வார்னுட்டு. ஆகவே எல்லாம் இருந்தாலும் மனிதனுடைய சரீரத்திலே, மனிதனுடைய வாழ்க்கையிலே எலும்புகள் மிக மிக முக்கியம். ஏன் எலும்புகள் மிக முக்கியம்? நேர நிற்கிறதுக்கே எலும்பு வேணும். இவ்வளோ பெரிய சரீரத்தை எலும்பே இல்லாமல் ஆண்டவர் வந்து சதையாக வச்சுருந்தா நான் எப்படி இருப்பேன் யோசிச்சு பாருங்கள். ஆ, முழுக்க விழுந்துருவேன், வேறு ஒன்றுமே இருக்காது. நான் எல்லாம் அப்படி தான் இருப்போம். எலும்பு நமக்கு பலன் கொடுப்பதற்கு, ஒரு உருவத்தை கொடுப்பதற்கு, ஒரு அழகை கொடுப்பதற்கு, எல்லாவற்றுக்கும் நமக்கு ஒரு எலும்பு கூடு வேண்டும். அதுவும் இல்லாமல் இந்த எலும்பு கூட்டுக்கு ஆண்டவர் வேறு முக்கியமான வேலையை வச்சுருக்கிறார். முக்கியமான அவயவங்களை ஆண்டவர் அந்த எலும்பு கூட்டுக்குள்ளே மறைச்சி பத்திரமாக வச்சுருக்கிறார் இல்லையா? இருதயம் ரொம்ப முக்கியம், லங்ஸ் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அழகாக ஒரு கூடு மாதிரி வச்சு அந்த கூட்டுக்குள்ளே பத்திரமாக வச்சுருக்கிறார் அந்த இருதயத்தையும் எல்லாம். ஆகவே இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த எலும்புக்குள்ள மேரோன்னு ஒன்று இருக்கும். தேர் இஸ் எ திங் கால்ட் மேரோ இன்சைட் த போன். இந்த மேரோ தோலை, த்ரூ திஸ் மேரோ பிளட் இஸ் மேட். அந்த மேரோக்குள்ள இருந்து தான் சரீரத்தில் ஓட வேண்டிய ரத்தம் எல்லாமே உருவாக்கப்படுகிறது, உண்டாக்குகிறது. அப்படிப்பட்ட எலும்பு பற்றி பல காரியம் பைபிளில் சொல்லலாம். இவ்வளோ முக்கியமான எலும்பாக இருந்தபடியினாலே யோசேப்பு நான் சாகும்னால சொன்னான், நான் செத்த பிறகு ஆண்டவர் உங்களை காணானுக்கு கொண்டு போவார், நீங்கள் இந்த எலும்பை எடுத்து கொண்டு போக வேண்டும். அவர் எழுந்து இறந்து போய் கிட்டத்தட்ட 450 வருஷம் தாண்டி காணானுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் போகும்போது அந்த எலும்பையும் தூக்கிட்டு போனாங்க. 450 வருஷம் கழித்து அந்த எலும்பு எப்படி இருந்தோ தெரியாது, ஆனால் எலும்பை தூக்கிட்டு ஜனங்கள் போனாங்க. ஆண்டவர் ஆதாமை படைத்தார்,
ஆதாம் எதை வடிச்சு படைச்சார்? ஆதாம் எப்படி படைச்சார்? மண்ணை வச்சு படைச்சார். ஆனா ஆதாமுக்கு ஒரு மனை வேணும், என்ன பண்ணார்? எலும்பு ஸ்ட்ராங்கா மண்ணு ஸ்ட்ராங்கா? இதுதான் அவங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பார்த்துங்க, நம்ம வாடுதான் லட்சணம், நம்ம ஆம்பளைங்க லட்சணம் இவ்வளோ தான். நம்ம மண்ணில் உண்டாக்கப்பட்டோம், அவங்க எலும்பில் உண்டாக்கப்பட்டவங்க. அதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓவர் ரூல் பண்ணிட்டுருக்காங்க எல்லாத்துலேயும், நாங்கள் தான் பா ஸ்ட்ராங்ட்டு. ஆகவே ஒரு மனைவியை உருவாக்குவதற்கும் ஆண்டவருக்கு எலும்பு தேவைப்பட்டது. அந்த எலும்பு ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஆனால் இங்கே பார்க்குற எலும்பை பார்த்தோமானால், இது ஒன்றுக்கு உதவாத காய்ந்த எலும்பு. இந்த காய்ந்த எலும்பு சிதறி போய் பள்ளத்தாக்கு முழுவதும் கிடக்கிறது. அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் கிடக்கிற எலும்பை ஆண்டவர் பார்த்து எசேக்கியேலை கொண்டு போய் அங்கே கொண்டே நிப்பாட்டுறார். பாருங்கள், ஆண்டவர் நிப்பாட்டுறது கிடக்கு இருக்கு இல்லையா? பாருங்கள், நம் எல்லாரையும் ஆண்டவர் அநேக நேரங்களிலே பள்ளத்தாக்குகளிலே கொண்டு போய் நிறுத்துகிறார். அதுலேயும் சில நேரங்களில் நம்ம சிலரை எலும்பு கூடு காஞ்சி உலர்ந்த எலும்பு கூடு இருக்கிற பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் நிறுத்துகிறார். அந்த பள்ளத்தாக்கிலே காய்ந்த எலும்புகள் எவ்வளவு இருந்தாலும், நீ அந்த இடத்துல போய் நிற்கிற வரைக்கும் அந்த எலும்புகளுக்கு உயிர் வரப்போகிறது இல்லை. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். எலும்பு எப்படியோ உயிர் வருமா, உயிர் வரும் உயிரும்னா உயிர் வருவான்னு பட்டிமன்றம் நடத்தி பிரயோஜனம் இல்லை. அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைய வேண்டுமானால், மனுஷனாகிய நீ, ஆண்டவருடைய பிள்ளையாகிய நீ அந்த பள்ளத்தாக்கிலே போய் அவள் மத்தியில் நிற்கணும். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி டு கோ டு தட் வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் தேர்? என்ன ஒன்று சத்தம் வருவாள், என்னடா அந்த ஆள், நல்ல அழகான எங்கேயாவது திராட்சை தோட்டத்திலே போய் நெல் மகனே, நான் யா திராட்சை போய் நிற்கலாம்? நல்லது வேற, இது எலும்பு கூடு உள்ள பள்ளத்தாக்கு. ஒரு எலும்பு பார்த்தாலே நான் ஒரு கால தூரம் ஓடுவேன். இந்த பள்ளத்தாக்கு முழுது எலும்பு கூடு, இங்கே போய் நில்லு ஆண்டவர் சொல்கிறாரு. தட் இஸ் காட்ஸ் பிளான். My dear boys, my dear girls, my dear brothers and sisters, it is God's plan that you must go and stand in the valley of dry bones. நீ போய் அந்த உலர்ந்த எலும்புகள் இருக்கிற பள்ளத்தாக்கிலே நிற்கிற வரைக்கும், அதில் நிற்காத வரைக்கும் ஆண்டவரால் கிரியை செய்ய முடியாது. இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன், ஆனாலும் உலர்ந்த எலும்புகள் எழுப்ப வேண்டுமானால் நீ அங்கே போய் நின்னாகணும். நீ போய் உலர்ந்த எலும்பு இருக்கிற வேலையில் நின்ன பிறகு, அதன் பிறகு சர்வ உள்ள தேவன் உங்ககிட்ட வருவார். வந்து அவரே வினா விடை போடுவார். உயிரடையுமா சொல்லுப்பா, என் மகனே மகளே சொல்லுங்கப்பா, உயிரடையுமா? நமக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும் ஆண்டவரே? அந்த தீர எனக்கு என்ன தெரியும் ஆண்டவரே? நீர் சொல்லு ஆண்டவரே, எனக்கு என்ன தெரியும்? அருமையான சோதனை, இங்கே ஆண்டவர் நாலு படிகளை காட்டுகிறார். இங்கே நாலு படிகளை செய்து அந்த நான்காவது படியில் முக்கியமான காரியத்தை செய்து எலும்புகளை உயிரடையும் என்று நிரூபித்து காட்டுகிறார். முதலாவது பார்ப்போம், ஆறாவசன வாசிங்க. Shall we read verse 6? நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்கிறார். மூன்று காரியங்களை ஆண்டவர் இங்கே சொல்லிவிட்டார். இந்த ஒரே வசனத்துல God is declaring three things in this one verse. முதலாவது சொல்றத பார்த்தா, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து. இந்த உலர்ந்த எலும்புகள் நரம்புகள் எல்லாம் அறுபட்டு சின்னாபின்னமாக கிடக்கின்றன. மனித சரீரத்திலே நரம்புகளை யோசிச்சு பார்த்தால் 1552 கிலோமீட்டர் தூரத்துக்கு நரம்புகள் இருக்கின்றன. உச்சிலிருந்து மூளையிலிருந்து உள்ளங்கால் வரை கணக்கு பார்த்தா 1552 மைல்ஸ் லாங் நர்வ்ஸ் ஆர் தேர் இன் தி பாடி. சரீரம் முழுவதிலேயும் அவ்வளவு நரம்புகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொரு நரம்பு சரீரத்திலே வைத்திருக்கிறார். இதே நரம்பை தான் பிரசங்கிலே பார்க்கும் பொழுது ஞானி அழகா சொல்லுவார். பிரசங்கி 12:13, எக்லிசியாஸ்டஸ் 12:3 அவர் ஒரு புது பெயர் கொடுத்திருப்பார். இந்த நரம்புக்கு ஒரு புது பெயர் கொடுப்பார். அவர் என்ன பேர்? கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும் இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலில் கதவுகள் அடைப்பட்டு குருவியின் சத்தத்துக்கு எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும் மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி
வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசி தீவனமும் அற்று போகாததற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும் வெள்ளி கயிறு கட்டுவிட்டு வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கின்னி நசுங்கி போதும். வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பிரசங்கி சொல்லும்போது சொல்லுவார், நீங்க கறிக்கடையில் போய் கறி வெட்டும் பார்த்தா சில முக்கியமான நரம்பு பார்த்தா வெள்ளை வெள்ளைன்னு தூங்கும். இந்த வெள்ளை நரம்புகள் நம்முடைய சேத்துல ஓடிக்கொண்டே இருக்கிறது 1552 கிலோமீட்டர். இந்த நரம்புகளுடைய வேலை என்ன, நம்முடைய சரீரத்தில் எந்த பகுதியில் என்ன நடந்தாலும் அலைக்கு அவருக்கு ஒரு லைட்னிங் மாதிரி டக்குன்னு மூளைக்கு நியூஸ் கொண்டு போவோம். மூளைங்கிறது திருப்பி ரிப்ளை கொடுக்கும், இப்படி செய்யணும் ரிப்ளை கொடுக்கும். அந்த இதுக்கு இந்த எல்லா வேலைகளையும் செய்கிறது இந்த நரம்புடைய வேலை. ஒரு கொசு வந்து ஏன்னு பாட்டு பாடும், உடனே காது சொல்லும் கொசு பாட்டு பாடுது, உடனே மூளை சொல்லும் கவனமாரு மூளை சொல்லும். இன்னொரு கொசு டக்குன்னு இந்த பத்திரிக்கை வந்து உட்காரும், உட்காந்து கடிக்க ஆரம்பிச்சோடனே யார் அங்கே மூளைக்கு நியூஸ் அனுப்புறது, நரம்பு டக்குன்னு நியூஸ் அனுப்புவோம், உடனே மூளை ரிப்ளை கொடுக்கும், அடி அந்த பசுன்னு அடிச்சு கொண்டுருவோம். இந்த எல்லாம் செய்கிறது நரம்பு நம்முடைய வாழ்க்கையில். இந்த நரம்புகள் எல்லாம் இந்த எலும்பில் இருந்து அற்று போய்விட்டன. எங்கே இருக்குன்னே தெரியாது, ஒன்றுமே இல்லை. இப்போ நோ கான்டாக்ட் பிட்வீன் த பாடி அண்ட் த பிரெயின், சரீரத்துக்கும் மூளைக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் துண்டிக்கப்பட்டு கிடக்கின்றன. ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது அந்த துண்டிப்பை நான் சீராக்குவேன், உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள நரம்புகளெல்லாம் நான் சேர்ப்பேன். இத்தனை சரீரத்துக்கும் இத்தனை எலும்பு கொடுகளுக்கும் உள்ள நரம்புகள் அவ்வளவையும் கொண்டு வந்து எல்லாவற்றையும் ஒன்று நரம்பு போட்டு சரியா நரம்பை கட்டி விடுவேன். அருமையான கத்திரை பிள்ளையே, இந்த நரம்புகள் முக்கியமாக நம்முடைய ஜப வாழ்க்கையை காட்டுகின்றன. ஆண்டவரோடு தொடர்பு கொண்டு ஆண்டவரத்திலிருந்து பதில் வாங்கி ஆண்டவருக்கென்று ஜீவிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் என்ன நடக்குது ஆண்டவரே நீ சொல்ல தெரியணும், சொன்னோன்னு ஆண்டவர் பதில் கொடுப்பார், உடனே அவங்களுக்கு ரிப்ளை செய்ய தெரியணும். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, நன்மையோ தீமையோ என்ன உடனே ஆண்டவரே எது கிடையாது, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் தட்ஸ் ஹீஸ் அ பிரெயின், ஆண்டவரே ஆண்டவரே சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உடனே அதுக்கு பதிலும் கொடுப்பார், மகனை இப்படி செய், மகளை இப்படி செய். ஆகவே முதலாவது ஆண்டவர் செய்கிறது நரம்பு மண்டலத்தை சீராக்குகிறார். இரண்டாவது வசனம் வாசிங்க, ஆறாம் வசனம், உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி, உங்கள் மேல் மாம்சத்தையும் நான் உண்டாக்குவேன். மாம்சம் என்ன, மாம்சம் சதைக்கு ரெண்டு விதமான அர்த்தங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று சொல்ல போனால் நாம் வாசிக்கலாம், ஒன்று யோவான் 1:16 சொல்லப்பட்டிருக்கு, அந்த வார்த்தை மாம்சமாகி, மாம்சம் யார், அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவை நாம் முதலாக காட்டிக்கொள்ளலாம். இன்னொரு நேரத்தில் பார்த்தா மாம்சம் எதை காட்டுகிறது, நம்முடைய பாவ வாழ்க்கை பாவ இச்சையை காட்டுகிறது. நெசலும் மாம்சத்தின் ஆசை, மாம்சத்தின் பிரியங்கள், மாம்சத்தின் பாவங்கள், மாம்சத்தின் இச்சைகள். அப்படியானால் ஆண்டவரையும் குறிக்கும், பாவ ஜீவத்தையும் குறிக்கும். மனுஷன் நரம்புகளில் எல்லாம் இருந்தாலும் இந்த சரீரமாகிய அந்த மாம்சம், மாம்சம் எல்லார் வாழ்க்கையிலையும் தேவை. ஆண்டவர் நமக்கு சுய புத்தியை கொடுத்திருக்கிறார், நன்மை செய்ய தீமை அறியக்கூடிய அறிவை கொடுத்திருக்கிறார். நன்மையோ தீமையோ செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் ஆண்டவராக இந்த மாம்சம் நமக்கு தெளிவாய் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் கொடுக்க சொல்கிறார், நான் உனக்கு மாம்சத்தை கட்டளையிடுகிறேன். மாம்சத்தின்படி கொடுத்த ஆண்டவர் இந்த சரீரங்களுக்கெல்லாம் மாம்சத்தையும் உருவாக்கி விட்டார், நரம்பை கொடுத்து விட்டார், மாம்சத்தையும் கொடுத்து விட்டார். கொடுத்து விட்ட பிறகு மூன்றாவது செய்கிற காரியம், உங்களை தோளினால் மூடி, தோளினால் மூடி, தோல்னால கட்டாயம் மூடணுமா, நம்ம தோல் அவசியமா, எதுக்கு அவசியம் தோல், கிருமிகள் உள்ள போறதுக்கா, என்ன பாதுகாப்பு, எலும்புதான் ஸ்ட்ராங், அதுக்கு போய் தோலை கொண்டு போய் பாதுகாப்பு வைக்க முடியுமா. ஒரு தொடுதல் உணர்ச்சி தெரிய வேண்டுமானாலே தோல் நமக்கு மிக முக்கியம். தோல் இருந்தால் தான் அவர்த்த மனுஷன் தொட்டாலே தெரியும் இல்லையா, உணர்ச்சி அதெல்லாம் வரும். உணர்ச்சி வருகிற தோலில் தான் வரும், உணர்ச்சி வருகிற தோல் இல்லாமல் வரவே செய்யாது, தொட்ட உடனே தெரியும். ஆனால் நம்ம அநேகருக்கு உணர்ச்சி, நம்மளுக்கு தோல் வித்தியாசமாக இருக்குது. அந்த தோலை யோசித்து பார்த்தா நீங்களே சிரிச்சிருவீங்க. எரேமியா 13:23, ஜெரமியா 13:23, தோல் வந்து மிக முக்கியமான பகுதி. ஒரு எத்தியோப்பியனாலே தோலை மாற்ற முடியாது. இந்த தோல்ல ஒரு பளபளப்பு இருக்கும் சிலருக்கு, இந்த தோல் பளபளத்தா ஐயா செழிப்பா இருக்காருன்னு அர்த்தம்.
என் தோல் பல பலக்காம கொஞ்சம் அங்கங்கே துருங்கி விழுந்துருச்சுன்னா ஒன்று பஞ்சோன்னு அர்த்தம், ரெண்டாவது வயசாகி போச்சுன்னு அர்த்தம் இல்லையா. இதனால தோலில் வித்தியாசம் நிறைய காட்டு கொள்ளலாம். ஆகவே ஆண்டவர் மனுஷனுக்கு தோலை கொடுத்துருக்கிறார். இதே தம்பிய தோலை தோல் அப்படி சும்மா கையை வச்சா போதும், அந்த கை ஒரு கையிலேயே வைக்கிறதுக்கு பல அர்த்தம் உண்டு. முதல் அர்த்தம் என்னுடைய அன்பு நேசம், அதே கொஞ்சம் இழுத்து அமுக்கிட்டேன்னா ஏ தப்பு பண்ணுற ஒழுங்கப்பாடு இல்லையா. ஆகவே நம்முடைய உறவினர்கள் வீட்டில் இருக்கிறவங்க நம்முடைய பிள்ளை எப்படி தொட்டாலே அந்த பிள்ளை புரிஞ்சுக்கிடும், அப்பா நேசிக்கிறார், அப்பா அன்பா என்னை தொடர்றார். இந்த தோலும் உணர்ச்சியும் நமக்கு தேவை. ஆகவே செத்து உலர்ந்து போய் இந்த கிடக்கிற இந்த எலும்புக்கு இந்த உணர்ச்சி வேண்டும். சரித்து ஒரு உணர்ச்சிக்கு வர வேண்டும், எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தோலை வச்சு அதை மறைக்கணும். ஆண்டவர் என்ன செய்கிறார், தோலை வச்சு ஆண்டவர் மறைக்கிறார். இந்த தோலில் ரொம்ப பயங்கரமான காரியெல்லாம் உண்டு, ரொம்ப கருப்பான தோலை கண்டா ஆ நிச்சயமாக இது ஆப்பிரிக்கா தான் அப்படின்னு சொல்லிடுவோம். இது வேற, இது நிச்சயமாக ஆப்பிரிக்கா விட்டு வேறு வழியே கிடையாதுன்றோம். கடந்த நாட்களில் நாங்கள் ஹோலிலேண்ட் டூர் போனோம். நாங்கள் குரூப்பாக போகிறத பார்த்தோன்னே வெளிநாட்டுக்காரங்க வருமா, ஆ இந்தியா, நாங்கள் இந்தியா, யார் நாங்கள் சொல்லலை, எங்கள் தோலையும் உடம்பையும் பார்த்தோம், ஆ இந்தியா இந்தியா என்று போயிட்டாங்க எல்லாரும். இந்தியா ஹலலூயா இந்தியா, நாங்களும் ஓகே சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கோம். அவங்களும் எந்த நாள் நமக்கு தெரியாது. ஆனால் நாட்டுக்கு நாடு தோலுக்கு வித்தியாசம் இருக்குது. சைனாக்காரனை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், பர்மாக்காரனை பார்த்தா சேர்ந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்படி பல இடத்துக்கிட்ட வித்தியாசம், தோலுக்கு தோல் வித்தியாசம் இருக்குது. ஆகவே இந்த தோலும் கட்டாயம் பிரிக்கப்பட வேண்டும், மூடப்பட வேண்டும். பள்ளியீடுகளில் போகும்போது ஆண்டவர் சொல்ல உன் பலிக்கு போல தோலை உரியும்பார், அந்த தோல் வேறு தோல், அது ஜாதிங்கிற தோல் அந்த தோல். ஆகவே இந்த தோலுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றுமில்லாமல் சிதறி கிடக்கிற அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு நான் தோலை கொண்டு மூடுவேன். தோலையும் கொண்டு மூடின பிறகு நாலாவது ஒன்று சொல்கிறார் பாருங்கள், இது முக்கியமான காரியம், உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். ஆவியை கட்டளையிடுவேன், அது அந்த வசனத்தில். நீங்கள் அடுத்தபடி அங்கே வாங்க 37:9 வசனம் வாங்க, எட்டாம் வசனம் வாசிங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. ஆனாலும் அவைகளிலே ஆவி இல்லாதிருந்தது. 10 வசனம், எனக்கு கற்பிக்கப்பட்டபடி இல்ல. 9 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார். இவர்கள் மேல் ஊது என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலுன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆண்டவர் தீர்க்க தரிசியை பார்த்து சொல்கிறார், இதுவரை நான் செய்து விட்டேன், நரம்புகளை கொண்டு வந்து சேர்த்த என்னுடைய வேலை, அந்த எலும்புகள் எல்லாம் சேர்த்து அவர்களை மாம்சத்தை முடிந்த என்னுடைய வேலை, அதற்கு பிறகு செய்ய வேண்டிய தோலினால் மூடி அதற்கு அமைப்பையும் எல்லாம் கொடுத்தேன், கொடுத்து உயிரடையும்படியாக சொன்னேன். எல்லா எலும்புகளும் ஒன்று சேர்ந்து கை காலு மூக்கு தலை எல்லாம் நந்து ஒன்று சேர்ந்து விட்டது, ஆனாலும் உயிர் இல்லை ஜீவன் இல்லை. இந்த ஜீவன் அந்த எலும்புகளுக்கு வர வேண்டுமானால் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும். The prophet should prophesy in that place. அந்த இடத்துல தீர்க்கதரிசியானவன் ஆண்டவருக்கு அந்த எலும்புகளை பார்த்து தைரியமா நின்று எலும்புகளை பார்த்து சொல்லணும், நான்கு திசைகளிலும் உள்ள ஆவிகளை பார்த்து கூப்பிட்டு இந்த சரீரத்துக்குள்ளே போ என்று சொல்லி அவன் ஆணை கொடுத்து ஊத வேண்டும். ஊதுகிற வரைக்கும் இந்த சரீரத்துக்குள்ளே என்ன வராது, ஆவி வராது. இந்த ஆவியை பற்றி பார்த்தோமானால் ஆதியாகமம் 1:2 வசனத்தில் ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். 2:7 வசனத்தில் போனால் ஆண்டவர் மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கி ஜீவாத்மாவை ஹூன்னு ஊதினார். ஜீவாத்மாவை இப்படி பார்த்து கொண்டே போனால் இந்த ஆவி வல்லமையுள்ள ஆவி, இந்த ஆவி மகிமையான ஆவி. இந்த ஆவி நம்ம ஒவ்வொருக்கும் எப்படி இருக்கிறதா, நம்முடைய வாழ்க்கையிலே உங்களை சுற்றி உலர்ந்த எலும்புகள் எலும்புகள் கிடைக்கின்றன, இன்னும் உயிரடையவில்லை என்று சொன்னால் இட் இஸ் நாட் காட்ஸ் ஃபால்ட், இட் இஸ் அவர் ஃபால்ட். கர்த்தருடைய தப்பு அல்ல. உன்னை சுற்றியுள்ள ஜனங்கள் உலர்ந்தவர்களாய் ஒன்றுமில்லாமல் கிடக்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் நீ இன்னும் அவர்கள் மேலே ஆவியை ஊதவில்லை. கிதியோன் மேல் ஆவி வந்து இறங்குமானால் கிதியோன் என்ன செய்வான், கிதியோன் மேல
நேரம் இல்லாதபடி வசனங்களை சொல்லவில்லை. நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்துக்கு போவோம்னா கிதியோனை பற்றி பார்க்கிறோம். கிதியோன் சாதாரண மனுஷன், சாதாரண மனுஷனாகிய கிதியோன் மேலே தேவனுடைய ஆவி பலமாய் வந்து இறங்குமானால் அவன் என்ன செய்வான்? அத்தனை மீதியானேரையும் ஆடிஜி துரத்துக்கு ஒன்றும் இல்லாமல் தூள் தூளாக்கி விடுவான். இதே சிம்சோன் மேலே, சிம்சோன் சாதாரண மனுஷன், அவன் மேல் ஆவி வந்து இறங்குமானால் என்னென்றாகும்? ஒரு தாடை, சின்ன தாடை, பச்சை தாடலும் வளையக்கூடிய தாடலும் ஆயிரம் பேரை கொள்ளுவான். ஒரு பெரிய ஒரு தேசத்துடைய மதில் சுவரில் உள்ள கேட்டை அடிச்சு தூக்கிட்டு தலையை தூக்கிட்டு நடந்து போயிட்டே இருப்பான் ஆவி பலமாக இறங்குமானால். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்திலே ஆவி பலமாக இறங்கினது. இறங்கின உடனே 127 பேர் அவர்கள் அபிஷேகம் பண்ணது மாத்திரமல்ல, இருந்த இடம் அசைந்தது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அருமையான கர்த்தரே, பிள்ளைகளே, உன்னை சுற்றி இருக்கிற உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி எலும்பு வேண்டுமானால் ஆண்டவுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஆண்டவர் ஒருவேளை எலும்புகளை ஒன்று சேர்ப்பார், நரம்புகளை கூட்டுவார், சதையை கொடுப்பார், மாம்சத்தை கொடுப்பார், தோலினாலே மூடி அழகுபடுத்துவார். ஆனால் அந்த எலும்புகள் உயிரடைய வேண்டுமானால் அந்த எலும்புகளை பார்த்து அந்த எலும்புகள் மேலே ஆவியை ஊத வேண்டிய பொறுப்பை தீர்க்கதரிசியாகிய உன்னுடைய கையிலே ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எவ்வளவு தூரம் ஆயத்தமா இருக்கிறா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி டு கோ டு த வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ்? ஆர் யூ ரெடி டு டாக் டு த ட்ரை போன்ஸ்? ஆர் யூ ரெடி டு ப்ரொஃபஸ் அகைன்ஸ்ட் த ட்ரை போன்ஸ்? Are you ready to tell the dry bones, come on, come out, let the breath come into you, let the spirit come into you? அகத்திரை ஆவியானவர் உன்னை விட்டு போன ஆவி உனக்கு திரும்ப வரட்டும் என்று சொல்லும் பொழுது மாத்திரம்தான் அந்த இருளந்த எலும்புகள் உயிரோடு வர முடியும். பொறுப்பு உன்னுடைய கையில் இருக்கிறது. அருமையான சோதனை, சோதனை வாலிப தம்பிமாரே, the responsibility is in your hands. The world is full of dry bones. The world is full of dry bones. நீங்களும் நானும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீயும் நானும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த உலர்ந்த எலும்புகள் மேலே உன் ஆவியை ஊத வேண்டுமானால் உனக்கு அந்த ஆவியின் அபிஷேகம் அவ்வளோ அதிகமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் இரண்டாம் அதிகாரத்திலே ஆவியான இறங்கினார், அசைவு அந்த இடம் முழுவதும், இடம் முழுவதும் அசைந்த உடனே பேதுரு எழும்பி நின்றான், கர்ச்சித்தான், பயந்து ஓடின பேதுரு கர்ச்சித்தான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பேதுரு யோவானும் அடுத்த நாள் ஆலயத்துக்கு போனாங்க. அங்கே தேவ ஆவி இறங்கினது, பேசினார்கள், ஒரு சப்பாணி எழுந்திருந்தான், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அங்கு உலர்ந்த எலும்புகள் நம்மை சுற்றி எங்கெல்லாம் சிதறி கிடக்கின்றன. நமக்கு ஒரு நல்ல குணம், நம்ம நல்லவங்க, நம்ம உடனே என்ன சொல்கிறோம்? ஐயோ எலும்பா கிடக்கு, ஐயோ எலும்பா கிடக்கு, காஞ்சி போய் கிடக்கு சொல்லிட்டு போயிடுறோம். அந்த எலும்பு இன்னும் உயிரடையாமல் அடையாமல் காய்ந்து போய் கிடப்பதற்கு காரணம் நீ, காரணம் நான். அந்த எலும்புகள் இன்னும் உயிரடையவில்லை. ஆண்டவர் தொண்டை வேலையை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நரம்புகளால் பொருத்துவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் அந்த மாம்சத்தால் நிறைக்க ஆயத்தமாக இருக்கிறார். தோலினால் மூட ஆயத்தமாக இருக்கிறார். முதல் காரியம், நீ அந்த எலும்புகள் நிறைந்த உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு போக ஆயத்தமா? ரெண்டாவது, பள்ளத்தாக்கில் தைரியமாக நிற்க ஆயத்தமா? மூன்றாவது, உனக்கு அந்த எலும்புகளை பார்த்து அந்த உருவத்தை பார்த்து ஆவி உனக்குள் வரட்டும் என்று ஆவியை ஊத நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? நீ அதற்கு திராணி உள்ளவனாக இருக்கிறாயா? ஆர் யூ ரெடி அண்ட் ஆர் யூ வில்லிங் டு கோ இன் டு த வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ்? ஆர் யூ ஃபிட் எனஃப் டு டாக் அண்ட் ப்ரொஃபஸ் இட் டு த ட்ரை போன்ஸ்? Are you really filled enough with the Holy Spirit to give the spirit into the dead bodies? செத்து கொடுக்கிற ஜனங்கள் அப்பொழுது உயிரடைவார்கள். நம்ம எப்படி இருக்கிறோம்? உடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? எவ்வளோ வாயை எவ்வளோ நிலத்துக்கு திறந்து கதை பேசுகிறோம்? கதை பேசுகிறது ரொம்ப இஷ்டம் எல்லாருக்கும். அந்த இங்கே கதை பேசுகிறது போகலாம், உலர்ந்த எலும்பு இடத்துல போய் பேசு. உலர்ந்த எலும்புகள் எல்லா பக்கம் சிதறி கிடக்குது, போய் பேச ஆயத்தமாக இருக்கிறாயா? கண்களை மூடுவோமா? நேரம் கடந்து போய்விட்டது, கண்களை மூடுவோம். ஆண்டவரே, எனக்கு ஆவியின் அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை அபிஷேகம் ஆண்டவரே,
உலர்ந்த எலும்புகளுக்கு நான் ஆவியை ஊதும்படியாக என்னை அபிஷேகம் ஆண்டவரே. ஆண்டவரே, எலும்புகளில் பள்ளத்தாக்கிலே போய் தைரியமா நிற்க நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல எங்களை தீர்க்க தரிசியாக மாற்றும் ஆண்டவரே. God wants every one of you to be prophets. Every one of you to be God's children to give life to the dry bones. உலர்ந்த எலும்புகளுக்காக ஊதுகிறவர்களாக ஆவியை கொடுக்கிறவர்களாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். சோதனை சோதரியே, வாலிப தம்பி வாலிப தங்கச்சி, எங் பாய் எங் போ எங் கேர்ள், will you please rise up. ஆண்டவருக்காக எழும்பி நிற்க மாட்டாயா? ஆண்டவரே, Lord, I am willing to go to the valley of dry bones. உலர்ந்த எலும்புகள் இருக்கிற பள்ளத்தாக்கு நான் செல்ல ஆயத்தம் ஆண்டவரே. அங்கே போய் முடிய ஆவியை ஊதி ஜனங்கள் உயிர்ப்பிப்பேன் சொல்கிறவங்க கை தூக்குங்க, ஜபித்து முடிக்க போகிறோம். ஆண்டவர் என்னை கிருபை தாரோம். Put up your hands, we are going to pray for you. Lord, I am willing to go to the dry bones, valley of dry bones. உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு செல்ல நான் ஆயத்தம் ஆண்டவரே. என்னை பக்குவப்படுத்தும், அவனால் நிறையும் கேளுங்க ஆண்டவர், பார்த்து அவன் நிறையும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவைகள் உயிரடைய செய்ய எங்கள் ஒவ்வொருவருடைய பங்கையும் நீர் காட்டி கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் சுவாமி, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைய எங்களால் முடிய காரியங்களை செய்ய நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியை கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. ஐ எம் ப்ரேயிங் ஃபார் ஆல் தி சில்ட்ரன் ஹூ ஹவ் டிசைடட் டு கோ டு தி வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ். லார்ட், யூ ஸ்ட்ரெங்தன் தம். You give them the necessary wisdom. Give them the strength. Help them to go for you, Lord. Under umakkande create cheya. Under umakkaga payanpada. Neera ovvoruvarukkum kirubai tharum andavare. Ippodu kai uyarthina ovvoruvarukkaga oru andavare. Neer balapaduthum. Neer balapaduthum. Vithyasa muraiyile. Andavare, neer avargal avvula verai payanpaduthum andavare. Ummude kirubai kooda irukkattum. Vali nadathum andavare. Engal moolamaga. ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகள் இருக்கிற பள்ளத்தாக்குகள் ஆமாண்டவரே செய்ய நீர் உதவி செய்யும். காத்துக்கொள்ள வழி நடத்தும். இயேசுவின் மூலம் தாழ்மையை கேட்கிறேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அடிபச நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல பாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் ஊரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் அதில் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள், ஆவியை பிடித்து கொள்ளுங்கள். உலர்ந்த எலும்புள்ள வேலைக்கு பள்ளத்தாக்கு ஆயத்தமாகுங்கள். தாராணை முடிந்தவுடனே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்நிகழ்ச்சியின் மூலமாக ஆசீர்வாதம் பெற்ற உங்கள் அனைவரையும் கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு எங்களுக்கு எழுதுவீர்களானால் நாங்களும் எங்களுடைய ஜெபக்குழுவினரும் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் புது தேவ செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.